வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா காரசாரமான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த கார சட்னி. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா எத்தனை நம்ம சாப்பிட்றோம்னு கணக்கே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, சின்ன பீஸ் புளி, காஞ்ச மிளகாய் 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு, குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் 10-12 பல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 தக்காளி அரைச்சி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தக்காளி பச்சைவாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணு.